எதிர்நீச்சல் சீரியல் கொஞ்ச நாட்களாகவே ஆதரையை வைத்து போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்நிலையில் தற்போது வந்த ஸ்பெஷல் ப்ரோமோ எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விறுவிறுப்பாக கொண்டு போற மாதிரி இருக்கின்றது. அதாவது அந்த 40% ஷேர் மட்டுமே எல்லாருடைய கண்ணுக்கும் பெரிய விஷயமாக இருந்தது. இதற்கு தான் குணசேகரன், ரேணுகா, நந்தினி மற்றும் எஸ்கேஆர் தம்பியும் கேட்டு அப்பதாவிற்கு செக் வைத்து விடுகிறார்கள். ஆனால் அப்பதா அதை கொடுக்க முடியாது என்றும், அது என்னுடைய உரிமை, அதை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது, அத்துடன் இதை கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றும் கூறுகின்றார். இதற்கிடையில் ஆதரையின் திருமணம் எப்படி நடக்கும், யாருடன் நடக்கும் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் குணசேகரன் என் தங்கச்சி ஆதரையை கரை சேர்க்க இத்தனை படாத பாடு, இப்ப அதற்கெல்லாம் சேர்த்து நான் எடுக்க போகும் முடிவு இந்த வீட்டில் இருப்பவர்களை எந்த நிலைமைக்கு வேண்டுமானாலும் கொண்டு போகலாம், எல்லாரும் திக்குமுக்காடி தெரிச்சோட போறாங்க என சொல்கின்றார். ஆனால் இவர் இப்படி சொல்கின்றார் என்றால் அதற்கு பின்னாடி ஏதோ எல்லாரையும் கவக்குற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வைத்திருக்கின்றார் என தெரிகின்றது. அத்துடன் இவருடைய மிகப்பெரிய திட்டமே அப்பத்தாவிடம் இருந்து அந்த சொத்தை வாங்குவதும் எஸ்கேஆரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆதிரியை கரிகாலனுக்கு கட்டி கொடுக்க இருக்கின்றார். அதற்காக இவர் சொன்ன மாதிரி எந்த எல்லைக்கும் போவார் என தெரிகின்றது. ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சாத ஜனனி குணசேகரின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன வேணுமென்றாலும் செய்யுங்க, உங்க முடிவை சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என மிகவும் துணிச்சலாக சொல்கின்றார். ஆனால் இவருடைய துணிச்சல் மாதிரி மற்ற மருமகள்கள் இல்லாததால் குணசேகரின் திட்டத்துக்கு ஆளாகி திசைக்கு ஒன்றாக ஓடப்போகின்றார்கள் என தெரிகின்றது. ஏனென்றால் இவர்களை எந்த மாதிரி பேசினால் எப்படி அடங்கி இருப்பார்கள் என அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இவர்களை காப்பாற்றும் விதமாக அப்பத்தாவும் ஜனனியும் ஏதாவது முடிவு பண்ணி குணசேகரனின் திட்டத்தை தவிடுபொடியாக்கி விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.